கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த உங்களை எல்லாரையும் பார்க்கும் சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றறிப்பின் ஆவியான ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாம நாளிலும் கூட திரும்பவும் நான் இங்க வருவேன் இப்பொழுது நான் நினைக்கல. ஆனால் இவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி உங்கள் மத்தியிலே திரும்பவும் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி தரத்தை அருமையான ஜோதி செல்வகுமார் அவர்களுக்கும் பிரதர் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தை என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த யூத் மீட்டிங்காக தேவ சமூகத்திலே நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தந்த அருமையான வாக்குத்தத்த வசனம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:8. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனம் மூலமாய் நம்மோட பேசும்படி தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, அருமையான பாகத்தாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான கத்தாவே, வாலிப பிள்ளைகளாக கூடி ஆண்டவரை பாடி ஆராதிக்க, அழிந்து போற ஜனங்களுக்காக ஜெபிக்க, நீ செய்த நன்மைகளை சாட்சியாய் விவரிக்க, வேத வசனங்களை தியானிக்கவும் கத்தர் கொடுத்த பெரிய சிலாக்கியத்துக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில அருமையான ஓய்வு நாளிலே மன மகிழ்ச்சியினாலே எல்லாரும் ஆலயத்துக்கு போயிட்டு வரவும் திரும்ப வந்து வாலிபர்களாய் ஒன்று கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் கொடுத்த பெரிய சிலாக்கியத்துக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுடைய இருதயத்தின் மன கண்களை ஒரு விசை திறந்தள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்க விடாதபடி ஒவ்வொரு செவிகளை அடைக்கிற சிந்தனையை திசை திருப்புகிற தூக்க மயக்கத்தையும் சோர்வையும் அசதியையும் பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத அந்தகார சக்தியை நசரத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து வலிமில்ல நமதினா அது வேரோடு சுட்டி எரிக்கிறாங்க தாவே. எல்லா கிரியைகளும் பல்லோகத்திலே சுட்டு எரிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமான ஆவி ஒவ்வொருவரையும் தாங்கும்படி கிருபை செய்வீராக. இந்த நாளில் எப்படி பேசும்படி தேவன் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அப்படியாய் பேசும். எப்படி கிரியை செய்யணும் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அப்படியாய் கிரியை செய்யும். உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல கன துதி மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் செவிக்கிற நல்ல பிதா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அருமையாளர்களே, இந்த நாளிலே நாம் எடுக்கிற தீர்மானத்தால் எப்படி வெற்றி பெற முடியும் என்று சொல்லி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வேத சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்கள் மத்தியிலே நான் இருப்பேன். யார் இருக்கிற நான் மத்தியில? ஏசப்பான். அவரை வாழ்த்தி வரவேற்க முடியாது. நம்முடைய வலதுகையை உயர்த்தி ஒரு 3 அலையிலே சொல்லலாமா? அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, வாலிப தம்பிமார் தங்கச்சிமார், உண்மையிலே இந்த வாலிப பருவம் உண்மையிலே மிக முக்கியமான ஒரு பருவம். வாழ்க்கையில நமக்கு இளமை சிறு பிள்ளைந்த குழந்தை பருவம், அதுக்கப்புறம் இளமை பருவம், அதுக்கப்புறம் வாலிப பருவம். அதுக்கு பிற்பாடு நம்ம சொல்லவே வேண்டாம் இல்லையா? ஆனா பாருங்க, இதுல முக்கியமான ஒரு பகுதி உலகம் விரும்புவது, இயேசு கிறிஸ்து விரும்புவது, சினிமா எல்லா துறைகளிலும் ஜனங்கள் விரும்புவது எதிர்பார்ப்பது யாரை தான்? வாலிபர்கள். ஆமா, நம்ம யாருக்கு கொடுக்கணும்? நம்ம வாலிப பருவத்தை ஏசப்பா கொடுக்கணும். ஏசப்பாவுக்கு கொடுக்கணும்னா கட்டாய ஒரு தீர்மானம் எடுத்தே ஆகும். தீர்மானம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது. தீர்மானம் எடுக்கிற பொறுப்பு சுதந்திரத்தை கர்த்தர் நம்ம கையிலே என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். ஒன்னு சுயசித்தம், இன்னொன்னு தேவ சித்தம். ரெண்டையுமே நம்ம கையிலே கொடுத்துட்டார். நீ என்ன செய்யணும்? நம்ம தான் என்ன செய்யணும்?
தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பை நம்ம கையிலே கத்தர் கொடுத்துட்டார். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் சுயமாய் தீர்மானம் எடுத்து தடுமாறுகிறாங்க. ஆனா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க என்ன செய்யறாங்க, எவ்வளவு பாடு வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் என்ன செய்வாங்க, கடைசி வர நிலைச்சிருப்பாங்க. அப்படிதானா அருமையாளர்களே, இந்த நாளிலே பாருங்க, நாம் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுத்தால் மாத்திரமே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பாருங்க, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி என்பது நாம் எடுக்கிற தீர்மானத்துல தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் தேவ சுத்தத்தையும், அதாவது பரிசுத்தாவியானவரையும் சார்ந்திருந்து எடுக்கிற தீர்மானம் மாத்திரமே கடைசி வரை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். வெற்றியின் முடிவில் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்னமா கிடைக்கும், என்ன மௌனமா உட்காந்துருக்கீங்க, டிவியா ஓடுது, டிவி சீரியலை பார்க்கும் போதுதான் என்ன செய்வாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி கண்ணு உடம்பு கூட அசையாது, எப்படி செய்யும், கண்ணு மட்டும் தான் எப்படி செய்ய ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும், அப்படி பொம்மை மாதிரி உட்கார்றக்கு வர்ற, நீங்களும் பேசணும் நானும் பேசு, அப்படிதானா உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல வரல, எது சொல்ல வந்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நீங்க பேசணும், சரிதானா. இப்ப இந்த இடத்துல மட்டும்தான் மௌனம், இதை விட்டு சாண்டவுடனே நம்ம தொண்டை எப்படி வெங்கல தொண்டையா மாறிடும், அப்படிதானா, அப்படிதானா இல்லையா, உண்மையா இல்லையா, உண்மை. அதை அப்போ எங்க வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க, ஒத்துக்கிட்டீங்க இல்ல, எப்படி எப்படி, ஓ அப்படி கிடையாது. கேள்வி கேட்கும் போது பதில் என்ன செய்யணும், அதுக்காக சும்மா வள வள குழப்பலான்னு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, கேட்குற கேள்விக்கு என்ன செய்யணும், பதில் சொல்ல வேண்டும். பாருங்க, நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம் தேவ சுத்தத்தை பரிசுத்த ஆவியானவரை கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்குமே ஆனால் நிச்சயமாய் நாம் வெற்றி பெற முடியும். அது மாத்திரமல்ல, பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கு ஆண்டவர் என்னது கொடுத்திருக்கிறான்னு சொன்னேன், ரெண்டு விதமான காரியம், ஒன்று சுய சித்தம், இன்னொன்னு தேவசம். இது ரெண்டு பொறுப்பையும் ஆற்றதான் கொடுத்துட்டாரு ஆண்டவர், நான் இப்படிதான் நான் நினைச்சபடிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லல, நம்ம கையிலே கொடுத்துட்டாரு, நீ எடுத்து என்ன செய்ய, இந்த தீர்மானத்தின்படி நடந்தேனா உனக்கு ஆசீர்வாதம், சுய சித்தத்தின்படி தான் என்ன நடக்கும், தேவ சித்தத்தின்படி நடந்தா உனக்கு என்ன அற்புதம் நடக்கும்னு சொல்லி அவர் எடுக்கிற தீர்மானம் எடுக்கிற பொறுப்பை யார் கையில கொடுத்துருக்கிறாரு, நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு, அப்படிதானா. ஆனா நம்ம தீர்மானம் எடுப்போம் எப்போ, கரெக்ட் ஆன்சர் வந்துருச்சு, உண்மையிலே தம்பி கை தட்டுங்க, இல்ல கை கூட தட்ட மாட்டீங்களா, கையை சொல்லும் போது எல்லாருக்குமே கையில ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, என்னது அது, என்னது, பத்து நேரம் என்ன தெரியும், பத்து நரம்பு வீணை கைத்தால எல்லாருக்குமே தெரியும் தானே, அதனால பைபிள் கையில வச்சுங்க, கொஞ்சம் கீழே வச்சுட்டு கை தட்டுங்க பாக்கலாம், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வருஷம் பிறந்த உடனே தீர்மானம் எடுப்போம், என்ன தீர்மானம் எடுப்போம், டக்கு டக்குன்னு சொல்லுங்கம்மா, வெரி குட், சிரிக்காதீங்க உண்மைதானே, ஆ அடுத்து பாத்தீங்களா, வெரி குட், வேற ப்ரேயர் பண்ணுவோம், தீர்மானம் எடுக்க மாட்டீங்களா, ஒழுங்கா படிப்போம், வேற நீங்க என்ன தீர்மானம் எடுக்க மாட்டீங்களா, நீங்க சொல்லிட்டீங்க உங்க பிளானுக்கு உங்களோட பாயிண்ட்டுக்கு சொல்லிட்டீங்க, அப்புறம் நிறைய பேர் வாயை திறக்கலையே, வருஷத்துக்குள்ள பைபிள் முடிப்போம், சரி வேற, சரி வேற, சொன்னவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீமா தம்பிமா சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே, அரசு என்ன ஜெபஸ்டின் என்ன தீர்மானம் எடுப்ப, அதிகமா பிரேயர் பண்ணுவீங்க, சரி நீங்க தம்பி,
யார் தூண்டி விட்டான் தப்பு செய்ய முடியாது. யார் தூண்டி விட்டான் தப்பு செய்யக்கூடாது. ஓகே, வேற தம்பி நீ அகஸ்டின் என்ன தீர்மானம் எடுப்ப? என்ன தீர்மானம்? பாவம் செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் எடுப்பானா? அடுத்து தீர்மானம் எடுக்க மாட்டேன், ரொம்ப நல்லது. அடுத்த தம்பி, நீங்களே எடுக்க மாட்டீங்க, உண்மையை சொல்லிட்டீங்க. அடுத்த தம்பி, அரசு வாய் திறக்க மாட்டேன், இவர் சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்களும் சொல்லணும்ல, நீங்க மட்டும் மௌனமா இருந்தா இப்ப வந்து போர் அடிக்கும் உங்களுக்கு. உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியணும்ல எனக்கு, சொல்லுமா? அரசு சிரிக்கிறதும் தீர்மானமா? அடுத்து தம்பி, என்னமா? சரி, வெரி குட். நீங்க கீழே உட்காந்துருக்க தம்பி, மூணு பேர் டக் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஏண்டா உள்ள வந்து உட்கார்ந்தோம் இல்லை? நம்ம எப்பயோ சும்மா வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், நம்மகிட்ட கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காங்களே. என்ன தம்பி சொல்லுமா, எடுக்க மாட்டியா? நீங்க எடுக்கவே இல்லை, தீர்மானம் என்னன்னே தெரியாது. நீங்க எடுக்க மாட்டீங்க. வேறம்மா, நீமா பேசக்கூடாது. சரி, நீங்க ஹீல் படியணும். உண்மையிலே எடுத்த தீர்மானம் தானா? இப்ப நான் கேட்கறதுக்காக சொல்லக்கூடாது, ஏசப்பா உங்க உள்ளத்தை பாக்குறாங்க. எக்ஸாம்ல கேட்டு கேட்டு எழுதக்கூடாது. சரி, வேற மற்றவங்க யாருமே தீர்மானம் எடுக்க மாட்டீங்களா? பாருங்க, சரி இவ்வளோ நாள் எடுத்த தீர்மானத்தை, நான் எடுத்த தீர்மானத்தை இது வரைக்கும் லெவன்த் மந்த் வரைக்கும் கடைபிடிச்சேன். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இப்படி ஒத்தருமே என்ன செய்யல, தீர்மானம் எடுத்தோம். எப்பெல்லாம் எடுப்போம்? புது வருஷம் பிறந்த உடனே, பிறகு புதிய மாசம், பிறகு புதிய வாரத்தில், அப்படிதானா? பிறகு ஒவ்வொரு நாள் காலை எழுந்திரிச்சனே நீ ஒழுங்க என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், எத்தனை அதிகாரம் வாசம் முடிச்சணும். பிரியமான பிள்ளை என்ன செய்யணும், பொய்யே சொல்லக்கூடாது, அப்படிதானா? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மற்றவங்கள பத்தி குறை சொல்லக்கூடாது, மம்மி டேடிய ஏத்து பேசக்கூடாது, டிவி சீரியல் என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. அடுத்து வாட்ஸ்அப், ஜிமெயில், இமெயில், கம்ப்யூட்டர், ஃபேஸ்புக், இதெல்லாம், ட்விட்டர், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, தொட்டமாதிரி கூட என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி எப்படி இல்லாமோ நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், மனசுல உங்க மனசு வந்தபடி எல்லாம் நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா ஒரு தீர்மானம் கூட தீர்மானத்துல கடைபிடிக்க முடியல, அப்படிதானா? ஏன் தீர்மானத்தை கடைபிடிக்க முடியல? இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் குடிக்க மாட்டேன், பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன், கஞ்சா அடிக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸோட சுத்த மாட்டேன், அசுத்தமான பாவ பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டேன், சினிமா பார்க்கவே மாட்டேன், காமெடி எட்டியே பார்க்க மாட்டேன், இல்லையா? இப்படி இப்படி நிறைய என்ன செஞ்சிருப்பாங்க, தீர்மானம் இங்க இருந்த நாலு செவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். வெளியே போனவொடனே பழைய குருடி, அந்த கதை தான் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நம்ம எடுத்த தீர்மானத்துல ஏன் உறுதியா இருக்கு? நான் உண்மையிலே நான் ஜோமனிக்கிட்டே இருக்கும் போது என்ன, இந்த பிள்ளைகளை நிறைய செய்தி கேட்டிருப்பாங்க, வாலிபர்களை குறிச்சு ஏராளமான செய்தி கேட்டிருப்பாங்க. என்ன செய்தி கொடுக்க ஆண்டவரே? ஜோபனி கொண்டேதான் இருந்தேன். ஆனா தீர்மானத்தை குறித்தே தான், தீர்மானத்தை குறித்து பேசணும், தீர்மானத்தை குறித்து பேச வேண்டும். அப்ப இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறது உண்மை, ஆனாலும் நம்ம என்ன செய்ய முடியல, அட்லீஸ்ட் 5 days கூட என்ன செய்யறது இல்ல, அதை கை கொள்ள முடியறது. அது காலை எடுத்ததோடு சரி, அந்த நாள் கூட என்ன செய்யறது இல்ல, தீர்மானத்துல நிலைச்சிருக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அது காரணம் என்ன தெரியுமா? மாம்சீகமா என்ன செய்யறோம், எடுக்கிறோம். அந்த தீர்மானத்தோட யார் இணையல,
ஏசப்பாவுக்கு ஏசப்பா இணையல, ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்பட்டு நம்ம செய்யல, பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் அந்த தீர்மானம் எடுக்காதனால ஆண்டவரே நான் பலவீனமானவன் தான், நான் பலவீனமானவன் தான், நான் தீர்மானம் எடுக்கிறேன், ஆனா இதுவரைக்கும் நான் என்ன செய்யறதில்ல, தீர்மானம் எடுத்த தீர்மானத்தை ஒண்ணு கூட நான் என்ன செய்யறதில்ல, கை கொடுறதில்ல, நிலைச்சிருக்கிறதுல, அப்பப்போ நான் தடுமாறி கீழே விழுந்துடுறேன் ஆண்டவரே. ஆனா இந்த முறை எடுக்கிற தீர்மானத்துல உங்க கிருபை, ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய பலவீனத்தில் அபிசுவாசம் நீங்க முடிய உதவி செய்யுங்க. நான் எந்த ஒரு உலகத்தின் அசுத்தங்களுக்கும் ஆடம்பரத்துக்கும் அசுத்தமான காரியத்துக்கும் பிசாசு சத்தத்துக்கும் தீய மனிதருக்கும் நான் என்ன செய்யக்கூடாது, எதுக்குமே உடந்தை ஆகவே கூடாது. உங்க சித்தத்தை மாத்திரம் நான் நிறைவேற்றணும், அதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வோமே ஆனால் நிச்சயமா எடுத்த தீர்மானத்தை என்ன செய்வாரு, உறுதியா இருக்க உதவி செய்வார். அப்படிதானா பாருங்க, ஒரு சமயத்துல என்னுடைய வாலிபத்தி நாட்களிலே எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே ரொம்ப இஷ்டம்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுங்கிற ஒரு வாஞ்சை, சண்டே கிளாஸ் படிக்கும் போது இருந்தே எனக்கு அந்த வாஞ்சை உண்டு. ஆனா ரொம்ப என்ன மாதிரி பயந்தாங்களோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது, லேடிஸ பார்த்து பேசினா கூட அவ்வளவு பயப்படுவேன், அந்த மாதிரி ஒரு பயந்த சுபாவம். அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்துல பிளஸ் டூ முடித்த அந்த சூழ்நிலையில எங்க ஊர் பக்கத்துல ஒரு களக்காடுல இருந்து கோயில் பத்துங்கிற ஒரு இடம், ஒரு 1.5 மைல் 2 மைல்ஸ் அப்படி இருக்கும். அந்த மாதிரி எல்லாரும் வாலிப பிள்ளைங்க எல்லாம் 10 பேர் 15 பேர் நடந்தே போவோம், அவ்வளோ பேர் நடந்து போய் அந்த மீட்டிங், 3 நாள் மீட்டிங், காஸ்பல் மீட்டிங் வச்சிருந்தாங்க, வாலிபருக்கெல்லாம் கிடையாது, பொதுவான. அப்போ போயிருக்கும் போது அப்போ வாலிபர்கள்லாம் நாங்கள் சேர்ந்து எப்பயும் ஜெபம் பண்ணுவோம் எங்கள் சர்ச்சில், சிஎஸ்சி சர்ச்சில் அப்படி எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது, சர்ச்சில் நாங்கள் கூடி ஜெபிக்கும் போது எனக்குள்ள ஒரு வாஞ்சி வந்தது, எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த சிஎஸ்சி சர்ச்சில் ஜெபிக்கும் பொழுதே கத்தர் எனக்கு என்ன செஞ்சாரு, அந்நிய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பினார். அது மாத்திரமல்ல, அப்போ ஒரு சமயத்தை நம்ம மீட்டிங் இருக்கு, எல்லாரும் போல சாதாரணமா எல்லாரையும் போல மீட்டிங் போனோம். மீட்டிங் போயிருக்கும் போது அங்க ஒரு தேவ மனிதர் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருந்தார். முடித்த பிற்பாடு பொதுவாக ஊழியக்காரங்க எல்லா காரியத்துக்காக என்ன செய்வாங்க, ஜோ பண்ணுவாங்க இல்லையா, சிக் பீப்புளுக்காக ஜோ பண்ணுவாங்க, குடிக்கிறவங்களுக்காக ஜோ பண்ணுவாங்க, வாலிபர்களுக்காக ஜோ பண்ணுவாங்க, இன்னும் பல்வேறு தேவையுள்ளவர்களுக்காக என்ன செய்வாங்க, ஜோ பண்ணிட்டே இருக்கும் போது அவர் முதல் 2 குறிப்பு சொல்லிட்டு 3வது குறிப்பு சொன்னாரு, இங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால ஆண்டவர் நேற்று இரவிலே பரிசுத்தாவியன் என்னோடு கூட பேசினாரு, நீங்க இப்ப கையை தூக்கி ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, உண்மையான காரியத்தை நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன். அதுவரைக்கும் நான் ஆண்டருடைய சத்தத்தை கேட்டது கிடையாது, பிசாசி சத்தத்தை நான் கேட்டதே கிடையாது. ஆனா அன்றைக்கு எனக்குள்ள கை தூக்கணும்னு ஒரு வாஞ்சேன், ஆனா அதை நான் ரொம்ப பயந்தாங்கொழி, கை தூக்குனா ஊழியம் செய்யணும்ல, நான் எப்படி ஒரு லேடிஸ்ட பார்த்து பேசுறதுக்கே பயம், நான் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்போ திடீரென்று சொல்லி ஒரு பக்கம் வலது பக்கத்துல பரிசுத்தாவியான ஆள் பார்க்கல, சத்தத்தை கேட்கிறேன், ஒரு ஆள் நிக்கிறது போல ஒரு உணர்வு இருக்கிறது, நான் கண்ணால பார்க்கல, என்ன சத்தம், இது வாலிப வயது, உன்னை எனக்கென்று ஒப்பு கொடு, நான் உன்னை பயன்படுத்துவேன். இன்னொரு பக்கத்துல பிசாசு, அவனையும் பார்க்கல, ஒரு ஆள் நிக்கது போல ஒரு தோற்றம் ஒரு உணர்வு இருக்கிறது, அவன் சத்தம் இந்த காதல கேக்குது, இல்ல இல்ல இது வாலிப வயது, முக்கியமான ஒரு வயது, இந்த வயதுல இப்ப நீ ஒப்பு கொடுத்தினா நீ பாவமே பண்ண முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது, லைஃப்ல என்ஜாய் பண்றது இந்த வாலிப பருவம் தான், ஆனாலும் இப்ப நீ ஒப்பு கொடுத்துறாத, நீயே 1 நம்பர் பயந்தாங்கோலி, நீ எப்படி என்ன செய்ய முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், அதனால நீ ஒப்பு கொடுக்காத, நீ என்ன எங்க ஊழியம் செய்ய போற, ஓ நீ சொல்றத கேட்டு யாரு மனம் திரும்ப போறா என்று சொல்லி பிசாசனுடைய சத்தத்தை தெளிவாக நான் கேட்டேன். இந்த 2 குழப்பத்துல ஒரு பக்கம் ஆவியாளர் மகளே ஒப்பு கொடு, இன்னொரு பக்கத்துல பிசாசு நீ ஒப்பு கொடுக்காத, இந்த 2 சத்தத்துல கையை தூக்கலாம். பாருங்க டைம் முடிஞ்சிச்சு, ஒரு பக்கம் துக்கம், ஆனா அவர் அடுத்த பாயிண்ட் பேர, ஒரு பாயிண்ட்க்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா, அடுத்தடுத்த காரியத்துக்கு ஜெபிப்பார், அப்படி நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணிக்கொண்டே போகிறார்.
ஆனால் எங்கிட்ட பரிசுத்தாவியான என்னை விட்டு போகல, பிசாசு இந்த பக்கம் என்னை விட்டு போகல். ரெண்டு பேர், ஒரு பக்கம் ஆவியான ஒப்பு கொடுங்க, இன்னொரு பக்கம் பிசாசி நீ ஒப்பு கொடுக்காது. ரெண்டு பேர் சத்தத்துல எனக்கு ரொம்ப ஒரு துக்கம், போராட்டம், என்ன செய்வதென்றே தெரியல. ஒரு பக்கம் ஆண்டுட்டு சொன்னேன், ஆண்டவரே நீ தான் என்னை அழைக்கிறது உண்மையா இருந்தா. இன்னும் ஒரு வீசம், அவர் மற்ற பாயிண்ட்டுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப நான் எதுக்கு நான் கை தூக்க முடியும்? ஒரு வீசை அந்த ஊழியர் அங்க இருந்து, நான் ஒரு கூட்டத்துல லாஸ்ட்ல ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம், திடீர்னு நான் அவர்கிட்ட சொல்றேன், அந்த ஊழியர் இன்னும் ஒரு முறை, அவர் ஊழியக்காரங்க இன்னும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க இருக்கிறீங்க, ஒப்பு கொடுங்கன்னு சொல்லட்டும், நான் கையை தூக்குகிறேன், மீதி உள்ள காரியத்தை நீர் செய்யும் என்று சொல்லி சொல்லி வாயை மூடவும், திடீரென்று முன்னாடி எவ்வளவு நிறைய ஏராளமான திரள் கூட்ட ஜனங்கள் திடீரென்று மைக்கில் இருந்து சொல்றாரு, பரிசுத்தாவியர் சொல்றாரு, இன்னும் நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, திரும்ப ஆண்டு சொல்றாரு கை தூக்குங்கன்னு சொல்லி. என்னை அறியாம எனக்கு ஒரு கை கால் நட்டுக்கும், நான் சொன்னது எப்படி அவருக்கு தெரியும், திடீரென்று சொல்லி எனக்காகவே அவர் சொன்னது போல இருக்கிறதே என்று சொல்லி என்னை அறியாமல் கையை தூக்கிட்டேன். அவ்வளவுதான், கையை தூக்கின உடனே பரிசுத்தாவியானவரும் போயிட்டாரு, பிசாசு என்ன செஞ்சுட்டான், விலகிட்டான். இவ்வளவுதான் நடந்த சம்பவம். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு மீட்டிங் முடிந்தது. உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம், எல்லாரும் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். என் கூட்டத்தில் வந்த வாலிப சகோதரிகள் எல்லாம் நல்லா ஜெபிப்பாங்க, நிறைய கிருபை பெற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. வரும்போது சொல்கிறாங்க, என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டியா? ஊழியன்னா ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது. நீ எல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதுக்கு பதிலே சொல்லலை, ஏன்னா எனக்கும் ஆவியானோருக்கும் பிசாசுக்கு நடந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது. நான் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக வந்தேன், வீட்டுக்கு வந்தேன், ஜெபிக்க உட்காரும் பொழுது குடும்ப ஜம ஃபேமிலி ப்ரேயரில் பாடல் பாடி வேதம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். அன்னைக்கு என்னோட டைம், நான் தான் ஜெபிக்கவேன். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி திடீரென்று சொல்லிய முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பிசாஸ், தத்து கண்ணை மூடி இருக்கிற, தத்ரூபமாக பார்க்குறேன். அவர் தான் ஃபஸ்ட் டைம் பிசாஸே நான் பார்த்துருக்குறேன். பயங்கரமான ரெண்டு கொம்பு, அறையில் கொஞ்சம் துணி கட்டிருக்காரு, உடம்பெல்லாம் பல பல கருகரன் இருக்குது, பல்லெல்லாம் அப்படி வெளியே நிறுத்தி விகாரமாக இருக்குது. அவன் கையில் பெரிய சாட்டையை வச்சிருக்கிறான், சாட்டையை வச்சு கீழே அடித்து அடித்து சிரிக்கிறான். என்னை பார்த்து என்ன சொல்லி சிரிக்கிறான், நீ எல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டியா, நீ எங்க ஊழிய செய்ய போற, நீ எல்லாம் நினைச்சிருக்க முடியா என்று சொல்லி ஏளனமாய் என்னை பார்த்து சிரிக்கிறான். எனக்கு ஒன்றுமே ஓடலை, என்ன செய்வதென்னே தெரியல. உடனே ஒரு ஒரு நிமிடம் சோமன், ஆண்டவரே நீர்தான் என்னை இந்த ஊழியத்துக்கு ஒப்பு அழைத்தது உண்மையானால், இன்னொரு தடவை இந்த பிசாசிய முன்னாடி வந்து என்ன செய்யக்கூடாது, என் முன்னாடி நிற்கவும் கூடாது, என்னை பார்த்து சிரிக்கவும் கூடாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் என்னை கடிந்து கொள்கிற அப்பாலே போ பிசாசு ஜெபித்த மாத்திரத்திலே, கண்ணிமைக்கிற இடத்துல அந்த பிசாசு எங்க போச்சுன்னு தெரியாது. அஞ்சிலிருந்து இன்று வரை அந்த பிசாசு முன்னாடி என்ன செய்யல, வரவே இல்லை. ஹலேலூயா, ஹலேலூயா. பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானம் எடுக்க சொன்ன கர்த்தர் கடைசி வரை என்ன செய்வாரு, நம்மளை பாதுகாப்பார். பல போராட்டங்கள் வாழ்க்கையில வந்தது, ஆனால் அதே மத்தியிலும் இன்று வரைக்கும் கர்த்தரை ஊழியத்தை செய்து கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எடுக்கிற தீர்மானம் யாரோட சார்ந்திருக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய சித்தத்தையும் என்ன செய்ய வேண்டும், அவருடைய கிருபையும் சார்ந்திருக்குமே. ஆனால் கடைசி வரை நிலைத்திருக்க அவர் என்ன செய்வாரு, எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறேன் நானே எடுத்தேன்னா நிச்சயம் என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்கவே முடியாது. என்னுடைய தீர்மானத்தோடு கூட தேவ சித்தம் இணைந்திருக்கிறதா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்பட்டிருக்கிறேனா, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நான் கடைசி வரை தீர்மானம் எடுக்க முடியும், தீர்மானத்தில் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்க முடியும். பாருங்க, வேதத்தில் கூட சில தீர்மானம் எடுத்தாங்க. இன்னைக்கு தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசித்தோம், தானியேல் முதலாம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டது. அரே, இந்த சம்பவம் நம்ம எல்லாரும்
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணார்? தன் அரண்மனையில இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள இந்த மூன்றாவது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாரும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க வாலிபர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு கல்தேயரின் பாஷையை கற்றுக் கொடுக்க வேண்டும், எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் பிரதான தலைவரிடத்திலே அஸ்பனாஸ்திலே என்ன சொன்னாராம், கட்டளை கொடுத்தாராம். நடந்த சம்பவம் என்ன? அவர் அப்படியாக சொல்லும் பொழுது அவர் இன்னொரு கட்டளையும் கூடவே கொடுக்கிறார். அப்படி வருகிற தேசத்தில் எங்கும் வருகிற அத்தனை பேர்லையும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபுட்டு, அதாவது சாப்பாடு கொடுக்கணும்னா, தான் ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை என்ன செய்யணும், இந்த வாலிபர்களுக்கு, இந்த ஞானிகளுக்கு, எல்லாவற்றை தேறினவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு நாள் கொடுக்கணுமா? 3 வருஷம் கொடுக்கணுமா? எவ்வளவு நாள் கொடுக்கணுமா? 3 வருஷம் அப்படி கொடுத்து அது முடிவில் என் முன்னாடி வந்து அவங்களை என்ன செய்யணும், நிற்க வைக்கணும். அதில் யார் கலந்து கொண்டா என்று சொன்னால், யூத கோத்திரத்தை சேர்ந்த தானியே, சாத்ராக், மேஷாக், ஆபே, இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த ராஜா அறிக்கிட்ட காரியத்திலே கலந்து கொண்டார். கலந்து கொள்ளும் பொழுது அந்த அரண்மனைக்குள்ள போனால் ராஜா கொடுக்குற போஜனத்தை என்ன செஞ்சாகணும், சாப்பிட்டே ஆகணும். ஆனால அரண்மனைக்கு போறதுக்குள்ளாகவே அவர் தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம்? இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா, ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தபடி செஞ்சாராம். பிரதானிகளை தலைமிடத்தில் வேண்டிக் கொண்டான். கத்தர் பாருங்க, அவனுடைய தீர்மானத்துல உள்ள போனாலே ராஜாவின் போஜனத்தோட இருக்கும், ஏனோ அசுத்தமான காரியம் எல்லாம் உண்டு. அதனால அந்த போஜனம் எனக்கு என்ன வேண்டாம், அந்த போஜனமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அந்த பிரதான தலைவர்கிட்ட அவங்க கண்கள் என்ன செஞ்சாரு, தயவும் இரக்கமும் கிடைக்க என்ன செஞ்சாராம், கிருபை செய்தார். பாருங்க, பிரதான தலைவர் சொல்றான், ராஜா சொல்றபடி நீங்க சாப்பிடலன்னா எல்லாரையும் பார்க்க நீங்க மெலிஞ்சு போயிட்டீங்க. ராஜா என்ன செய்வாரு, ராஜா கட்டளை மீறி என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் தலை உடம்புல இருக்க இல்ல இல்ல என்ன செய்யுங்க, ஒரு 10 நாள் என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு டெஸ்ட், 10 நாள் சோதிச்சு பாருங்க, என்ன வேணும் சாப்பாடு, பருப்பு முதலான காய்கறிகளை என்ன செய்யுங்க எனக்கு தாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம எடுக்கிற தீர்மானத்தோட கர்த்தருடைய சித்தம் என்ன செய்யிருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். அப்ப நிச்சயமாய் நிலைத்திருக்க முடியும். கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற, 2வது ஆதாம் ஏவாளை நீங்க பார்ப்பீங்க சொன்னால், ஆதியாகமம் 2:9 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் சகல விதமான அதிகாரத்தையும் ஆளுகையும் கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரு, கொடுத்திருந்தாரு. அப்படிதானா, என்ன அதிகாரத்தை, ஏதேன் தோட்டத்தில் வச்சு அவங்க சகல உயிரினங்களுக்கும் சகல பறவை பட்சிகளுக்கும் ஆண்டு கொள்ளும்களுக்கும் சகல பறவை பட்சிகளுக்கும் ஆண்டு கொள்ளும்படியான ஒரு பெரிய பொறுப்பை என்ன செஞ்சாரு, கொடுத்தார். அப்படிதானா, அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆதாம் என்னென்ன பேரிட்டானா அது வரைக்கும் இன்னால் வரைக்கும் அப்படிதான் பேர். புறான்னு சொன்னாரு, இன்னைக்கு அந்த புறா தான், காக்கானா இன்னைக்கும் காக்கா தான், அன்னைக்கு என்ன சிங்கன்னு வச்சாரு இன்னைக்கு என்னதுதான், யார் வச்ச பேரு, எந்த சயின்டிஸ்ட் வைக்கலங்க, யார் வச்சா, ஆதாம் தான். அவர் பெரிய ஒரு சயின்டிஸ்ட், உண்மையிலே அவர் எல்லாரும் உருவாக்கிட்டு ஆதாம் கிட்ட முன்னாடி வைக்கிறார், என்ன கோழினா கோழி, அதான் கோழி, இன்ன வரைக்கும் அது என்னதுதான், யார் வச்ச பேரு, ஏசப்பா வச்ச பேர் இல்ல, ஆதாம் வச்ச பேர். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஆளுகம், ஒவ்வொரு மரத்துக்கும் ஆப்பிள்னா ஆப்பிள், ஆரஞ்சுனா ஆரஞ்சு, யார் பேர் வச்சிருப்பா, ஆதாம் வச்ச பேர் தான் இன்னைக்கு வழங்கி வருகிறது. தாராளமா நீங்க சொல்லலாம், நம்ம ஆதாம் தான் என்ன செஞ்சாரு, அவர் சொல்லி கொடுத்த பேர் தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படிதானா, பாருங்க, அப்ப அவ்வளோ ஒரு ஆளுகையும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து ஒரு நாள் என்ன சொன்னாரு, அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சம் கனியை புசிக்கலாம், ஆனா என்ன செய்யக்கூடாது, அந்த தோட்டத்தின் நடுவில் என்ன வச்சாராம்,
ஜீவ விருட்சம். அதோடு கூட அது பக்கத்துல என்ன வச்சாரு, நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு விருட்சத்தை வச்சாரு. எதை செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது, நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனா நடந்த சம்பவம் என்ன, பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்து எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை சாப்பிட்டதுனால என்ன வந்துச்சு, பாவம் வந்தது. ஆண்டவர் தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, வெளியே அனுப்பிட்டார். எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சாபத்தின் விளைவு பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியான ஆண்டு சொன்ன எதை தீர்மானம் எடுத்துட்டு போனேன், ஆமா அதை மட்டும் என்ன செய்யக்கூட மாட்டேன், ஏசப்பா சொல்லிக்கிறாங்க, அதை மட்டும் பிசாசு என்னதான் சொல்லட்டுமே, நான் அதை செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தீர்மானத்துல உறுதியா இல்லை. பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எப்படி இருந்துச்சான், பார்க்க அழகா இருந்துச்சான், புசிக்க இன்பமா இருந்துச்சான். அதனால என்ன செஞ்சிட்டான், தானும் புசித்து தான் கணவனுக்கும் கொடுத்து என்ன செஞ்சானாம், ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை. எடுத்த தீர்மானத்துல உறுதியா இல்லாதனால தோட்டத்தை விட்டே வெளியே போற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சது. அப்படிதானா, இன்னைக்கு பாருங்க, ஆண்டு எல்லாம் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு சகல ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். ஆனா வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆதாமியாவால் மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மளும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படிதானா, தேவ கட்டளைய வேதத்தை வாசிங்கன்னா வாசிக்கிற போறது இல்லை, ஜோமனா ஜெபிக்க மாட்டேங்கிறோம், பாட்டு படிக்கணும்னா படிக்க மாட்டேங்கிறோம். அப்படிதானா, ஏத்து பேசக்கூடாதுன்னா ஏத்து பேசுறோம், பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்றோம். ஏன், அந்த ஆதாமிலிருந்து வந்த பாவம் தொன்று தொட்டே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஏசப்பா நினைச்சார், இதுக்கு ஒரு வழி என்ன, அவனை புதுசா புது மனுஷனா மாற்றுறதுக்கு வழி என்ன, மரத்தின் கனியினால் வந்த பாவத்தை மரத்தினாலே என்ன செஞ்சாரு, சிலுவை மரத்துல தொங்கினால்தான் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும், விடுவிக்க முடியும் சொல்லி பாருங்க. பாதாளத்துக்கும் பரத்துக்கும் நடுவே மத்தியஸ்தரா என்ன செஞ்சாரு, சிலுவையில என்ன செஞ்சாரு, தொங்கினார். அப்படிதானா, உங்களை என்னையும் மீட்பதற்காக புதிய தீர்மானம் எடுத்து புது வாழ்க்கை வாழ்வதற்காக. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அருமையானவர்களே, இந்த பாருங்க, இந்த போல தானியல் எடுத்த தீர்மானத்துல உறுதியானா 10 மடங்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தார். ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க, தீர்மானத்தை மீறினாங்க. அப்படிதானா, தேவ கட்டளை மீறினதுனால ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே போக வேண்டிய ஒரு நிலைமை. எல்லா ஆசீர்வாதம் எந்த ருசியான வர்க்கங்கள் எதுவுமே அவங்க சாப்பிட முடியாது. தோட்டத்தில் இல்லாத அளவுக்கு கத்தர் அவ்வளோ ஒரு பெரிய கோபாக்கினை, சாபம் வந்தது, வியாதி வந்தது, மரணம் வந்தது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கே நீங்களும் நாடு இன்னைக்கு யோசிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு நேரம், தயவுசெய்து எல்லாரும் எழுந்து நிற்போமா. எல்லாரும் ஒரு புதிய தீர்மானம் இன்னைக்கு எடுக்க போறோம். ஆண்டவரே, தீர்மானத்தை எடுக்கிற பொறுப்பு சுய சித்தம், தேவ சித்தம். இதுல தீர்மானத்தை எடுக்கிற பொறுப்பை எங்க கையிலேயே கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு நான் இதனால் வரைக்கும் சுய சித்தம், சுயமாய் மனது மாமிசம் விரும்புகிறபடி நான் தீர்மானம் எடுத்ததுனால கடைசி வரை நான் நிலைச்சிருக்க முடியல ஆண்டவரே. இதுவரை நான் நிலைச்சிருக்கேன், எடுத்த தீர்மானத்தை விட்டுட்டு வழி விலகிதான் நான் போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. துணிகரமாய் கத்திற்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்கிறேன், எதை பேசக்கூடாதோ அதை பேசுறேன், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறேன், எந்த பாதையை நடக்கக்கூடாதோ அந்த பாதையை நான் நடக்கிறேன் ஆண்டவரே. பிசாசி சத்தத்துக்கு தான் நான் செவி கொடுக்கிறேன், உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியல, அதனாலதான் எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்க முடியல ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து ஆதாம் ஏவாளை போல அல்ல, தானியேலை போல தேவ சித்தத்தின்படி தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அன்று உங்க சித்தப்படி நான் தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தை நிலைச்சிருக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர் எனக்கு உதவி, இதுவரை நான் எடுத்த தீர்மானத்துல நான் ஒரு நாள் கூட நான் நினைச்சிருக்கல ஆண்டவரே.
எல்லாமே உமக்கு எதிரான காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் வாயை திறந்து படுங்க. இது ஒரு முக்கியம். நீங்க உலக வேலை வேணும், எனக்கு படிப்பு வேணும் நீங்க கேட்கவே வேண்டாம். அது உங்களுக்கு தானால வரும், கர்த்தர் தருவார். அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படியும் போது புதிய தீர்மானத்தை எடுக்க ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமா நீங்க கேட்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. வேலையிலையா வேலையை கொடுப்பா, எல்லா ப்ரமோஷன் ப்ரமோஷனை தருவார். படிப்பு இல்லையா படிப்புல ஞானத்தை கொடுப்பார். அது நீங்க கேட்க வேண்டாம். முதல்ல கர்த்தருக்கு முன்பா நீங்க எடுத்த தீர்மானத்துல இதுவரை நான் சரியில்லாண்டவரேன், இன்னையிலிருந்து தயவு செய்து எல்லா வாலிப தம்பி தங்கச்சி, இது ஒரு முக்கியமான ஒரு நேரம், ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. இந்த புது வருஷம் பிறந்து 10 மாதம் போயிடுச்சு, இந்த 11வது மாதம், இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஆண்டவரே, நான் இதுவரை எடுத்த தீர்மானத்துல உறுதியா இல்லப்பா, என்னை மன்னியும். ஒரு விசை ரத்தத்தாழ கழுவி சுத்திகரியும். ஒரு புதிய தீர்மானம் எடுக்க அந்த தீர்மானத்தை கடைசி வர உறுதியா இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹாலலூயா ஹாலலூயா. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. இந்த ஒரு புதிய தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிதாய் மாற்ற போகிறா. ஹாலல், புதிய ஞானம், புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஆசீர்வாதம், புதிய வேலை, புதிய பிளஸிங். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் ஒரு ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர்கள் கொடுக்க போகிறார். ஹாலலோ, இதுவரை நீங்க கண்டிராத ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வந்திருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்திலே நான் இருப்பேன் சொன்ன பரிசுத்த ஆவியானவர் நாமத்திலே வந்திருக்கிறார். எல்லாரும் எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. பரிசுத்தாவி நாமத்திலே ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். அருமையான வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, இது ஒரு முக்கியமான நேரம். என்னால சிகரெட்டை விட முடியலையே, நினைக்கிறேனோ அதான் இதுவரை செஞ்சிட்டு இருக்கிற. பொய் சொல்றேன், எதிர்த்து பேசுறேன், கெட்ட வார்த்தைய வாயில வருதாண்டவரே, இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடும். இதுல இருந்து விலகுவதில்லை, விலகி ஓட என்னை பரிசுத்தப்படுத்தும். இன்று நான் புதிய தீர்மானம் எடுக்கிறேன், என் வாழ்க்கை புதிதாய் மாற்றும் ஆண்டவரே. இனிமே என் வாழ்க்கை நீங்க தான் நடத்தணும் இயேசுப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை நான் உமக்காக வாழ அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. வண்டர்புல் ஜீசஸ், வண்டர்புல் ஜீசஸ், மைட்டி லார்ட். எல்லாருமாக புதுசா ஆண்டவர் இதுவரை நடத்தினபடி அல்ல, இன்னும் கர்த்தருடைய சித்தப்படிதான் என் வாழ்க்கை, அவர் சித்தத்தின்படிதான் என்ன நடக்கணும். நான் விரும்புறபடி இல்லவே இல்லை. ஆண்டவரே, மனிதர் என்னை ஆளுகை செய்யக்கூடாது, பிசாசு என் ஆளுகை செய்யக்கூடாது, பரிசுத்தாவியார் நீர் என்னை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. உண்மையிலேயே கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்றால் ஆண்டவரே, தானியேலை போல எடுத்த தீர்மானத்தை உறுதியாயிருக்கு என ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட வலது கையை உயர்த்தி ஆண்டுக்கு பரலோகத்தின் தேவனுக்கு நேராக உங்களை அர்ப்பணியுங்கள். முதலே நீங்க ஒப்பு கொடுங்க, மீதியுள்ள காரியத்தை கர்த்தர் உங்களை நடத்துவா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. எந்த காரியமா இருந்தாலும் நீங்க மனம் திறந்து இப்ப பேச வேண்டாம். உங்களுக்கும் நீங்க செய்த காரியம் உங்களுக்கும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். என்னுடைய பாவங்கள் எடுத்த தீர்மானத்தை உறுதியா இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் மன்னிய மாண்டவரே, இன்னும் நான் புதுசா நான் தீர்மானம் எடுக்கிறேன். இனி ஒழுங்கான வேத வாசிப்பேன், ஒழுங்கான சர்ச்சைக்கு போவேன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன். இந்த உலகத்தின் காரியத்தை என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. அசுத்தமான எண்ணங்களுக்கும் அசுத்தமான பேச்சுக்கும் அசுத்தமான செயலுக்கும் அசுத்தமான நடக்கைக்கு நான் விலகி ஓடுவேன். இன்றிலிருந்து நான் என்னை புது சிருஷ்டியாக என்னை மாற ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களோட வலது கையை ஒப்பு கொடுங்க. உங்க வலது கையை உயர்த்தி பரலோகத்தின் தேவனுக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை புதிதாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த பிள்ளைகள் உண்மையாய் ஒப்பு கொடுத்தார்களோ ஒவ்வொருமே இவட அபிஷேகமே இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். பொய்யான மாயையில பின்பற்றி வாழ்ந்தது போதும்,
உலகத்துக்கு வெத்து வேஷம் தரித்தது போதும். இது இயேசுவுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, அவருக்காக நான் வாழ்வேன். நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கேனே, நான் அர்ப்பணிக்கிறேன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு. பரிசுத்தாவியானவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருத்தருடைய கரத்தையும் நான் பார்க்க, பரிசுத்தாவி என்ன பார்க்கிறார், அவருடைய கண்கள் உங்க உள்ளத்தை பார்க்கிறது, உங்க கரங்களை பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தின ஒரு சிலருடைய வலது கரத்திலே ஒரு ஸ்டார் அப்படியாக மின்னி வந்து போகிறதை நான் பார்க்கிறேன். உண்மையாய், உண்மையாய், உண்மையாய் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்த ஒரு சிலருடைய கரங்களிலே ஒரு அநேக நட்சத்திரங்கள் பல வர்ணத்திலே உங்கள் கையில் உள்ளங்கையில பட்டு பட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். Thank you Jesus. Wonderful. யார் யார் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். நட்சத்திரத்தை போல பிரபல ஊழியராக எடுத்து பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த நாள் முதற்கொண்ட வாழ்க்கையிலே புதிதாய் மாறட்டும். எல்லாவற்றிலும் ஆவி ஆத்மா சரீரத்தில ஒவ்வொரு அவயவத்திலும், எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, பேச்சிலே, நடக்கிலே, உட்காருதல், எழுந்திருக்கதல், எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க. ஹல்லேலூயா. தானியேல் போல 10 மடங்கு சாமர்த்தராக விளங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்க வேண்டும். எல்லா வேலைகளிலும் ஹை லெவல்ல ஒரு பெரிய ஒரு கர்த்தாவே, லட்சாதிபதியாக, அதிகாரியாக ஆண்டவரே பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா துறைகளிலும் உடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும் கத்திரிங்க. அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். யார் யார் உண்மையாய் அர்ப்பணித்தார்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் அதிசயத்தை செய்யறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபிச்சு உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். சகல கன துதி மகிமை யாவுக்கு செலுத்துகிறோம். ஏசின் முன் செபிக்கிறது நல்ல பிதா. ஆமென்.